உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் அல்சர் எனப்படும் வயிற்றுப்புண் பிரச்சனையை எப்படி போக்குவது என்பதை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்ணையும் அதனால் ஏற்படக்கூடிய சரியாமை பிரச்சனைகளையும் எப்படி இயற்கையான வழிமுறைகளை சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல அல்சர் அப்படின்னா என்ன அப்படின்னாலே, சாதாரணமாக நம்ம மேலே உள்ள தோலும் சரி உடலுக்கு உள்ளே உள்ள தோலும் சரி அதனுடைய தொடர்பு தன்மையிலேருந்து துண்டிக்கப்பட்டால் அதை தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக பெப்டிக் அல்சர் அப்படிங்கிற எதை குறிக்குதுன்னா, பெப்டிக் அப்படின்னாலே வயிறு அப்படின்னு பேர். அந்த வயிற்று பகுதியை உட்பகுதியில் வந்து மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சளிச்சவ்வு இருக்கும். இந்த சளிச்சவ்வில் ஏற்படக்கூடிய அதாவது தொடர்பில் துண்டிக்கப்படுறது தான் அந்த அல்சர், அதாவது ஒரு புண்ணு. அந்த சளிச்சவ்வில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணை தான் நம்ம வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றில் வந்துட்டு HCl ஆசிட் அப்படின்னு ஒன்று சுரக்கும். நம்மளுடைய செரிமானத்துக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இது சாதாரணமாகவே நம்ம இவ்வளோ நாள் பழக்கப்பட்டதுனால ஹியூமன் ஜெனட்டிக் படி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுரக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடியது இந்த HCl ஆசிட். இந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுரக்கும் பொழுது ஈவன் காலையில் 9 மணி, மதியம் 1 மணி, ஒரு நைட்டில், ஈவினிங்கில், இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஏதாவது வயிற்றுக்கு அந்த சுரக்கிற சமயத்தில் தான் பசி அதிகமாக எடுக்கும். இந்த பசியினுடைய இண்டிகேஷன் உள்ள ஆசிட் சுரக்குது அப்படிங்கிறத ஒரு காட்டுறதுக்கான ஒரு முன் அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பசி கொஞ்சம் இருந்தால் கூட வயிற்றை நிரப்பக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள், திரவ பொருளாக இருக்கலாம், புரத பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உணவுகளை உள்ள நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். 3 வேளை வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தோம்னாலே இந்த HCl ஆசிட் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நார்மலான ஆசிட்னால் வரக்கூடிய அல்சரை, பெப்டிக் அல்சரை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இதனால் எப்படி நம்மளுக்கு புளித்த ஏப்பம் சொல்லக்கூடிய ஒரு வித டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு சரியாமை நிலைமை எப்படி வருது அப்படின்னா, இந்த HCl ஆசிட் நம்ம உணவு உட்கொள்ளாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆசிட்மே கேஸை உருவாக்கக்கூடியது. அந்த ஆசிட் சுரந்த பிறகு நம்ம உள்ள சாப்பாடை போடலை அப்படின்னா அதை அரிக்கிறதுக்கான, அது செரிக்கிறதுக்கான வேலை எதுவுமே இருக்காது. ஒன்று, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிசவ அரிச்சிரும், அல்சர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைட் CO2 ஃபார்ம் ஆகி மேலே உணவு குழல் வழியாக வந்து வாயு வழியாக ஏப்பமாக வெளிவரும். இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்கக்கூடியது. இது வந்துட்டு எதனால் நம்மளே உண்டாக்கக்கூடிய காரணி, அதாவது 3 வேளை சாப்பிடாதது ஒரு காரணம். ரெண்டாவது, அதிகமாக HCl ஆசிட் தேவையான அளவை விட அதிகமாக சுரக்கிறதுக்கு எது உதவு, எது வந்து ஒரு மிக தேவையில்லாத காரணியாக இருக்குது அப்படின்னா, அதிக அளவில் ஸ்பைசி ஃபுட்ஸ், அதாவது அதிகமாக காரத்தன்மை கொண்ட உணவுகளையும் எண்ணெய்த்தன்மை அதிகமாக கொண்ட உணவுகளையும் சாப்பிடும் பொழுது அந்த செல்கள் வந்து, கேஸ்ட்ரிக் செல்கள் வந்து அதிகமாக HCl ஆசிட்டை சுரந்துடும். இதை நம்ம தவிர்க்க வேண்டியது அத்தியாவசியம். அதே போன்று காஃபி டீ, அதாவது மேக்சிமம் அந்த காஃபியில் காஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது முக்கியமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வயிற்றில் உண்டான பிறகு வெளியேறதுக்கு அத்தியாவசிய காரணியாக இருக்குது. எப்படின்னா, இந்த காஃபிங்கிற வேதிப்பொருள் நம்ம வயிற்றுக்கும் உணவு குழலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித சுருக்கு தசையை வந்து தளர்வடைய வச்சிடும். ஸோ அதிகமாக காஃபி குடிக்கிறவங்களுக்கு அந்த ஏப்பம் வந்து கன்ஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் 80% அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காஃபியை தவிர்த்தோம்னா நம்ம சரியாமையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக அல்சர் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை தாண்டி அல்சர் வந்து, பெப்டிக் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மருத்துவ ரீதியாக அதுக்கு ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த HCl ஆசிட்டை குறைக்கக்கூடிய மருந்துகள் தராங்க. இதை நம்ம கெமிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். பாடி வந்து அதை அடாப்ட் ஆகிடும். ஸோ இயற்கையான வழிமுறையில் சரி பண்ணுறது தான் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான தீர்வாக இருக்கும். அது எதில் கிடைக்குதுன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரியான பசலிக்கீரை, இதில் எல்லாத்துலேயுமே குளிர்ச்சித்தன்மையும் அந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் ஆக்ஷனும் அதிக அளவில் இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக மதிய நேரத்தில் சேர்த்துட்டு வந்தோம்னா அல்சர் உண்டான பிறகு அதனுடைய ஹீட்டை வந்து குறைச்சி அதனுடைய செயல்பாட்டை மீறி நம்மளுடைய செல்களை வந்து ரீஃபார்ம் ஆகிறதுக்கு மிக அற்புதமான ஒரு இயற்கை காரணியாக இருக்குது. இதற்கு அடுத்த வகையில் பார்க்கும் பொழுது, வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிட்றது, அதிகமான குளிர்ச்சியான ஜூஸஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான 2 விதமான ஜூஸஸ் என்னென்னா, ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சு ப்ளஸ் வந்துட்டு எலுமிச்சை ஜூஸ். இந்த மாதிரி ஜூஸ் வந்துட்டு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது பெப்டிக் அல்சர் இருக்க சமயத்தில். என்ன காரணம்னா, இது உள்ளே போன பிறகும் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட்டை கன்வெர்ட் ஆகும். இது மேலும் நம்மளுடைய அல்சரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணி. ஸோ நம்ம அல்சர், அதாவது பெப்டிக் அல்சர் உண்டான பிறகு அதை சரி செய்கிறோம்னு சொல்லிட்டு ஜூஸஸ் குடிக்கும் போதும் அதை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமை மிக முக்கியம். அந்த வகையில் பார்த்தோம்னா, அத்திப்பழம்
ப்ளஸ் நம்ம பொமக்ரனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதுளம்பழம், இது ரெண்டும் புண்ணாற்றி செய்கையுடைய அற்புதமான பழங்கள். இது ரெண்டையும் நம்ம தொடர்ச்சியாக மாலையும் இரவுலையும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்த பெப்டிகல்சரும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி சரியாமையை நம்ம தவிர்க்கிறது வந்து காஃபியை தவிர்க்கிறதுல மிக முக்கியமான காரணியாக இருக்குது. இதற்கு அடுத்த வகையில் பார்க்கும்போது மன அழுத்தமும் இந்த பெப்டிகல்சர் உண்டாகிறதுக்கான மிக முக்கிய காரணி. அதிகமாக தூக்கமின்மையோ அதிகமான கவலையோ இருக்கும் பொழுது நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், அதாவது பிரெயின் தான் எல்லாத்துக்குமே நம்ம சிக்னல்ஸ் அனுப்புங்கிறத பற்றி நம்ம ரெண்டு வாரமாக பார்த்தோம், அந்த சிக்னல்ஸ் வந்து குழம்பி போய் அதிகமாக ஹச்சிசிஎல்எஸ்ஸை செக்ரீட் பண்ணி விட்டுரும். ஸோ மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது இதற்கு மிக முக்கியமான தீர்வு. அந்த வகையில் நம்ம காலையில் வாக்கிங் போடுறது, இசை கேட்குறது, நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நம்மளுடைய சூழ்நிலைகளை வந்து நம்மளுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி தகவமைத்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை கீப்அப் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த அல்சர் வந்து ஏற்படுதுன்னு தவிர்த்துடலாம். இதற்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன கிருமி பாக்டீரியா காரணமாக இருக்குது. அது என்னென்னா ஹெச் பைலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம் நெகட்டிவ் வகை பாக்டீரியா வந்துட்டு இந்த அல்சருக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு புதிய நவீன ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ இந்த பாக்டீரியாவை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூய்மையான நீரும் சுத்தமான ஆகாரமும் சூடான உணவுகளும் சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட்டாக இதை நம்ம தவிர்த்துடலாம். இது மெயினாக பரவக்கூடியது ஒன்று நீர், இன்னொன்று கண்டாமினேட்டட் ஃபுட்டு, இது ரெண்டு நாளாக தான் இது பரவும். ஸோ நம்ம ரோட்டோட கடைகளில் சாப்பிட்ற உணவு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தோம்னாலே இந்த ஹெச் பைலோரின்னு சொல்லக்கூடிய கிராம் நெகட்டிவ் வகை பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடிய பெப்டிகல்சரை 100% தவிர்த்துடலாம். ஸோ மேற்கண்ட நம்ம வழிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக உணவு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் வயிற்றுக்கு தேவையான அளவில் மூணு வேளை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த பெப்டிகல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்ணையும் அதனால் ஏற்படக்கூடிய இன்டைஜஷன் சொல்லக்கூடிய ஒரு செரிமான கோளாறையும் கம்ப்ளீட்டாக இயற்கையான வழிமுறையிலே தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலாம். நன்றி. நாளை மேலும் ஒரு நோயை எப்படி இயற்கையான வழிமுறையில் எடுத்திருக்கிறத பற்றி பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.